சிவன் கொடுத்த வரம். தினமும் சூரியன் உதிக்கிறது, தினமும் சூரியன் மறைகிறது. எல்லா நாளும் ஒரு நாள்தான் என்று திமிராக பேசியவன் நான். நம் பாரம்பரிய பண்பாடு பழக்க வழக்கத்தை திரும்பி கூட பார்த்ததில்லை. கண்ணிருந்த குருடராய், காதிருந்த செவிடராய், அறிவிருந்த மூடராய் வாழ்ந்தேன் என்பதை விட இருந்தேன் என்பதே உண்மை. இன்றைக்கு திரும்பி பார்க்கிறேன், திகைத்து நிற்கிறேன். நம் தமிழர்களான நம் முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள் அவர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன். தமிழர்களின் பாரம்பரிய பண்பாடு பழக்க வழக்கம் ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை. தமிழர்களின் பண்பாடு பாரம்பரியம் பழக்க வழக்கம் ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை. சித்திரை மாத வெயில் நம் உடலை வியர்க்கச் செய்கிறது, மார்கழி மாத பனி நம் உடலை குளிரச் செய்கிறது. சித்திரை மாதம் காலை 9 மணி வெயிலும், மார்கழி மாதம் காலை 9 மணி வெயிலும் வெப்ப அளவு எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது? யோசித்து பார்க்கும்போதுதான் பிரமிப்பாக இருக்கிறது. அதே சூரியன், அதே பூமி, உதிக்கும் நேரமும் வெப்ப அளவும் மாறுபடுகிறது. இது பல பேருக்கு இன்னமும் புரியவில்லை, தெரியவில்லை, அறிவு தெளியவில்லை, தெளிவு பெறவும் இல்லை. எல்லா நாளும் ஒரு நாள் போல் அல்ல, எல்லா நாளும் ஒரு நாள் போல் அல்ல, ஒவ்வொரு நாளும் தனித்தனி நாள். ஒரு நாளைப் போல் இன்னொரு நாள் இல்லை, இன்னொரு நாளைப் போல் இன்னொரு நாள் இல்லை. ஒவ்வொரு நாளும் தனித்தனி நாள் என்பதை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தமிழர்களான நம் முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள் கண்டுபிடித்து அதற்கு பெயர் வைத்து எப்படியெல்லாம் அந்த சக்தியை பயன்படுத்தி 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, தசமி, சிவராத்திரி, ஓரை, திதி, ராகுகாலம், சுபமுகூர்த்தம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், நவகிரகங்களின் ஆதிக்கம் போன்றவற்றை துல்லியமாக அறிந்து அதன் ஆற்றல்களை புரிந்து நம் முன்னோர்களான தமிழர்களும் சித்தர் பெருமக்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட திசையில், குறிப்பிட்ட அளவில், குறிப்பிட்ட இடத்தில் பூமியை நோக்கி வருவதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த இடத்தில் கோயில்களை கட்டி அந்த குறிப்பிட்ட நாளில் அங்கு இருந்து அந்த பிரபஞ்ச சக்தியை பெற்றார்கள். அப்படி ஒரு அற்புதமான நாள்தான் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி இரவில் பிரபஞ்ச சக்தியின் முழு ஆற்றலும் பூமியை நோக்கி வரும். பழங்கால கோயில்கள் உள்ள இடத்திலும், மலைக்கோயில்கள் உள்ள இடத்திலும்,
நாம் இருந்தால் அந்த சக்தியை நாம் பெறலாம். நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். நாம் பிறந்தது, வளர்ந்தது, உண்பது, உழைப்பது, உறங்குவது, வாழ்வது எல்லாமே நம் முன்னோர்களான தமிழர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில்தான் நாம் இப்பொழுது வாழ்கிறோம். நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த அந்த வாழ்வியல் முறையை பின்பற்றி வாழ்ந்தால் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கு ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே தேவையில்லை. தமிழர்கள் மீது நம்பிக்கையும் பிரபஞ்ச சக்தியை மீது நம்பிக்கையும் வைத்தால் போதும், அந்த ஆற்றலை யார் வேண்டுமானாலும் பெறலாம். மண் தன்மைக்கு ஏற்ப, தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மரம், செடி, கொடி, புல், பூண்டு எல்லாம் வளர்கிறது. மண் தன்மைதான் நம் பண்பாடு. தட்பவெப்ப நிலைதான் நம் பாரம்பரிய பழக்க வழக்கம். இதையெல்லாம் மறந்துவிட்டு, தமிழர் கல்வி முறையை மறந்துவிட்டு, வெளிநாட்டு கல்வி முறையை படித்துவிட்டு, பட்டம் பெற்றுவிட்டேன் என்ற கர்வத்தில், படித்தவர் என்ற தலைகணத்தில், வெளிநாட்டு மோகத்தில் நம் பண்பாட்டை ஏற்க பின்பற்ற மறுத்து வாழ்ந்தால் நோயாளியாகத்தான் வாழ முடியும். ஏனென்றால் இந்த மண்ணுக்கான பண்பாடு, இந்த மண்ணுக்கான பாரம்பரியம், வாழ்க்கை முறையை வகுத்தவர்கள் உலகில் மிகப்பெரிய விஞ்ஞானியான சித்தர்கள், மிகப்பெரிய ஞானியான சித்தர்கள், நம் முன்னோர்களான தமிழர்கள். இவர்களுடைய அறிவை புரிந்து கொள்ளாமல் நீங்கள், இவர்களுடைய அறிவு வந்து நம் வாழ்வியல் முறைக்காகவே வகுக்கப்பட்டது, தொகுக்கப்பட்டது, வரையறுக்கப்பட்டது. நாம் அப்படிப்பட்ட ஆற்றல்களை, பிரபஞ்ச சக்தியை உள்வாங்க உள்வாங்க, அண்டத்தில் உள்ளது, இந்த பிண்டத்தில் உள்ளது, பிரபஞ்ச சக்தியெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளும் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு, மகா சிவராத்திரி அன்று கண்விழித்து பத்மாசனத்தில் இருந்து சக்தியை பெறுங்கள். ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். நல்லது செய்வதே வெற்றி, ஆரோக்கியம் தருவதே பக்தி. நமது தமிழர்களின் தனிப்பெரும் தகுதி. நல்ல யோசனை பாருங்க. நல்லது செய்வதே வெற்றி, ஆரோக்கியம் தருவதே பக்தி. இதுவே நம் தமிழர்களின் தனிப்பெரும் தகுதி. அடியேன் தமிழர் மகாதுரை.